எல்லாரும் வாங்க. இதோட சேர்த்து எடுத்துருவோம். நல்லா எழுதுங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதுவே 10-15 கிலோ இருக்கும் போல வரும். 5 கிலோ வரும். ஓகே. மீனோட கறியை நினைச்சிட்டு உன் கறியை விட்டுறாத. பெரிய நெல்லு என்ன லேசா எடுத்துக்கிற சும்மா ஆணை விடுங்க. ஓகே. சூப்பர்ரா. பாராட்ட மாட்டீங்க? பாராட்டலாம் முடியாது தம்பி. எத்தனை தடவை நீ பாராட்டுறது? பாராட்டலாம் வாடி வாடி வாடி. சின்னவங்களுக்கு ஒன்று, பெரியவங்களுக்கு அப்படி எடுத்துக்கலாம். கூட அழகு மாதிரி எங்கள் அண்ணன் கத்திகை. என்ன கேட்குறியா தானடா? நீ என்ன கேட்குற? ஊட்டியை கேட்குறியா? மூஞ்சே வேலை செய்யுது. என்னடா சொல்லி சொல்லி கேட்க முடியாது. நான் கொஞ்சம் வித்தியாசமான எந்த நேரம் அருமையாக இருக்குண்ணே. அப்படியே அடுக்கடுக்கா அல்வா துண்டு மாதிரி பச்சையா தின்றலாமே. அவ்வளோ அழகா அடுக்கடுக்கா இருக்கியா? சாப்பாட்டே இருடா. அப்ப பார்த்தா வந்துட்டாயா? மிளகு குடிச்சிருவியா? கிண்டுனே அதனால நீ கேப்ப. கண்ணை திறந்து பார்த்தா தெரியாது. முடிஞ்சனே சொல்றேன். வறுத்து அரைச்ச கருமிளகு, வரமிளகா தூளு, முனக்கன கல்லோப்பு, காவல்துறை சுத்தமான நல்லெண்ணெய்
கேட்குறேன். இருபத்தி அஞ்சு அதில் இருபத்தி மூணு அம்மியில் இருக்கேன். மீன் மண்டையும் மீன் முள்ளும் நல்லா வெந்து கலந்து போச்சு. ஒரு புளியை பறிச்சுக்கிறோம். நல்லா மண்டி ஆட்டுக்கறி மதியா இருக்கியா? சோறு திங்கல போல வெறும் மண்டையா போட்டு தருக்கீங்க. மீன்ல மண்டை தான் இப்போ ரொம்ப அற்புதம். மீன் அற்புதம். இன்னைக்கு முரட்டு டியூனா பிசா வாங்கி ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். ஸ்டீக் பண்ணுறதுலாம் வெளிநாட்டுலேருந்து கோழிக்கறி ஆட்டுக்கறியில் வந்து ஸ்டீக் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு டியூனா பிஸில் ஸ்டீக் பண்ணி சாப்பிட்றோம். இந்த டியூனா பிஸை வெளிநாட்டில் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. நம்ம பச்சையாக சாப்பிட்லாம் பழக்கம் இல்லை. அதனால் பெரிய தோசைக்கல்ல நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி ஒரு பிரட்டி இப்படி ஒரு பிரட்டி பிரட்டிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அதுவும் இந்த முரட்டு மண்டை எலும்புலாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அந்த மீன் குழம்போட டியூனா பிஸ் ஸ்டீக்கு வேற லெவல். அண்ணா அடிக்க